Hi students, 9th standard maths la exercise 3.7 paathukkom. Exercise 3.7 endradhu division of polynomial. Or polynomial innor polynomial alla divide panni adude quotient enna remainder enna kudukkeenga endradhu division of polynomial. Idhila exercise 3.7 la first la third question paakalam. Find the quotient and the remainder of the following. 8x cube minus 1 is divided by 2x minus 1. ரெண்டு பாலினாமியல் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல இந்த செகண்டா இருக்க பாலினாமியலால டிவைட் பண்ணி அதே குவோஷியன்ட்டையும் ரிமைண்டர் எழுத போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல நம்ம p of x னு எடுத்துக்கலாம். p of x equal to 8x cube minus 1. செகண்ட் பாலினாமியல q of x னு எடுத்துக்கலாம். q of x equal to 2x minus 1. லாங் டிவிஷன் மெத்தட்ல டிவைட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல நீங்க பாத்தீங்கன்னா 8x cube டம் மட்டும் இருக்கு, ஸ்கொயர் டம் இல்ல, x டம் இல்ல. அப்ப எல்லா டம் வந்து நம்ம அங்க ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். 8x cube x ஸ்கொயர் இல்லையா, 0x ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கோங்க. x டம் இல்ல, 0x ஆட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் வந்து எல்லாம் இருக்கு, மைனஸ் 1 இருக்கு. சரி, டிவைட் பண்ணலாம். டிவிஷன் என்ன, 2x minus 1 டிவைட் பண்ணலாமா? பாலினாமியல் டிவைட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டம் இங்க ஃபர்ஸ்ட் டம் ஆல ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணி போறோம். 8x cube அங்க இருக்க ஃபர்ஸ்ட் டம் என்ன, 2x ல 2x ஆல டிவைட் பண்ணா என்ன பண்ணலாம், 2 டேபிள் 1 2 is to 4 2 sorry இங்க x பாத்தீங்கன்னா x 4 பவர் கேன்சல் ஆயிடும், மீதி வந்து 2 பவர் இருக்கும். x ஸ்கொயர் இந்த 4x ஸ்கொயர் இங்க மேல போடுறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மேல போடுறோம் 4x ஸ்கொயர். இந்த 4x ஸ்கொயர் ஆல லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு டம்மையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். 4x ஸ்கொயர் * 2x என்ன வரும் உங்களுக்கு, 4x square into 2x. Number of all bananga 4 2s are 3 8 x square into x on the x cube. Next minus 1 ala 4x square amal panina minus 1 into 4x square minus 4x square. Next one enna panna similar the change panna sir, plus irna minus panna minus irna neenga plus panna inga plus iruka minus panna na minus iruka plus panna 8x cube minus 8x cube na aidum cancel aidum 0x square plus 4x square இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு 4x square. நெக்ஸ்ட் மேல இருக்க ஒரு டம் வந்து டம் பண்ணிக்கோங்க plus 0x. நெக்ஸ்ட் அதே மாடல்ல இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டம் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டம் மட்டும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டம் வந்து 4x square இங்க 2x ஆல டிவைட் பண்ணலாம். 2 டேபிள் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is to 2 2 sir 4 x 4x கேன்சல் ஆகும், மீதி ஒரு 1x இருக்கும். அதனால 2x இந்த 2x கொஸ்டின் ஒரு பிளஸ்ல எடுக்கலாம் plus 2x. இப்ப போட்டா 2x ஆல என்ன பண்ணா, லெஃப்ட் சைடுல இருக்க அந்த டம் ரெண்டுமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம். 2x into 2x 2 2 சார் நம்ம உங்களுக்கு 4x into x வந்து x ஸ்கொயர். நெக்ஸ்ட் minus 1 into 2x minus 2x. நெக்ஸ்ட் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிளஸ் இருக்கல அர்த்தம் மைனஸ் பண்ணிடுங்க. இந்த மைனஸ் இருக்கு பிளஸ் பண்ணிக்கலாமா, 4x square minus 4x square ना हो, first term एप्पोमे हम देना है ना cancel आ रहा हूँ, 0x plus 2x add करेंगे ना plus 2x, ना और कम और भी cancel करो, अदर down करेंगे क्या minus 1, तो बाद ये model है, ये procedure follow करेंगे ना, ये का first term है, ये का first term होगा ना divide करने, first ले ना first term हमने दे, 2x divide 2x, x x cancel, 1 2 is 2, 1 2 is 2, remainder हो जाएगा sir. மேல இருக்குறத நம்ம கோஷன் சொல்லலாம். கோஷன் என்ன அது ஆன்சர் எடுத்துக்கலாமா, கோஷன் இக்குவல் டு 4x ஸ்கொயர் + 2x + 1 ரிமைண்டர் இக்குவல் டு 0. சரி, சம் ஆஃப் தி ரிகால் பார்க்கலாம். இங்க இருக்க பாலினாமியல் கொடுத்திருக்காங்க, ரெண்டு பாலினாமியலும் ஃபர்ஸ்ட் பாலினாமியல் நம்ம p(x) எடுத்துக்கிட்டேன், செகண்ட் பாலினாமியல் q(x) எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பாலினாமியல் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் டம் இல்ல, x டம் இல்ல, நம்ம அதுக்கு பதிலா 0 ஆட் பண்ணிட்டோம். 2x 0x ஸ்கொயர்
plus 0x minus 1. 2x minus 1 is divide. If you have the first term, divide 8x cube, 2x divide. 1, 2 is 2, 4, 2 is 8. X is 1 power cancel. V is 2 power. 4x square is 4x square. Now, the 4x square. The left side is 4x square and 2x is 8x cube. 4x square is minus 1. Minus 4x square. Next step is simple. Change minus plus 4. First term is cancel. 0x square and 4x square is add. Will 4x square. Next term is 0x. Next term is the first term. X square, 2x, 4x. Simple change பண்ணலாமா இந்த plus இருக்கு சார் minus மாத்துங்க இந்த minus இருக்கு plus மாத்துங்க 4x square 4x square ஆச்சு cancel ஆயிச்சு 0x கூட 2x add பண்ணுங்க remaining வந்து உங்களுக்கு என்னது 2x next ஒரு term இருக்கு minus 1 இருக்குல அதுக்கு டவுன் பண்ணிடுங்க 2x minus 1 அதே மாடல இங்க first term 2x 2x ஆல டிவைட் பண்ணினா ரெண்டுமே cancel ஆகும் remaining வந்து என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும்ல அந்த 1 நீங்க கேரப் பண்ணுங்க 1 ஆல ரெண்டு டவுன்மே மல்லு பண்ணலாம் 1 into 2x over 2x, 1 into minus 1. Answer minus 1. Simple change for the game. Minus 2x plus 2x and answer. Answer IJ. Are you plus 1 minus 1 over the answer IJ? Remainder is 0 IJ. Therefore, somebody answer. Question 4x square plus 2x plus 1. Remainder is 0. Let's know some more again. Fourth question. The term is the polynomial. The polynomial is the polynomial. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல பார்த்தீங்கன்னா நீங்க இது ஒரு ஆர் ஆர்ல ஃபர்ஸ்ட் இசட் டேர்ம் இருக்கு ஸ்கொயர் டேர்ம் இருக்கு கியூப் டேர்ம் இருக்கு நம்ம வந்து ஆர் ஆர் எழுதிடும் நம்முடைய ஃபார்ம் ஜெனரல் ஃபார்ம் மாதிரி நம்முடைய டிசைனிங் பவர்ல எழுதிடும் என்ன சார்னா பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு இதோட ஹையஸ்ட் பவர் நமக்கு 24 இசட் கியூப் நெக்ஸ்ட் அதோட கம்மியான பவர் இசட் ஸ்கொயர் டேர்ம் 14 இசட் ஸ்கொயர் நெக்ஸ்ட் இசட் டேர்ம் மைனஸ் 18 இசட் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆகும் பிளஸ் 18 இந்த மாதிரி நம்ம வேரியபிளுடைய டிசைனிங் பவர்ல எழுதணும் ஹையஸ்ட் பவர் அதோட கொஞ்சம் லோயஸ்ட் பவர் அதோட கம்மியான பவர் லாஸ்ட்ல வந்து கான்ஸ்டன்ட் ஆகும் நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் செகண்ட் ஒன்று நம்ம கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3s 3z பிளஸ் 4 டிவைட் பண்ணி எழுதலாமா அந்த பாலினாமியல் டிவைட் பண்ணுற பாலினாமியல் 24z கியூப் plus 14 is a square minus 18 is a plus 18 எதால டிவைட் பண்ண போறோம் 3z plus 4 ஃபர்ஸ்ட் போடுற அதே மாடல தான் உங்களுக்கு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டம் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டம் நான் டிவைட் பண்ணி எழுத போறேன் 24z cube ஐ எதால டிவைட் பண்ணோம் 3z ஆல டிவைட் பண்ணோம் ஏனா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டம் வந்து உங்களுக்கு 3z கேன்சல் பண்ணலாம் பாருங்க 1 3 is 3 8 3 is 24 இசட்ல இங்க கியூப்ல ஒரு இசட் கேன்சல் ஆச்சு நீங்க வந்து இசட் ஸ்கொயர் இருக்குமா 8 இசட் ஸ்கொயர் இந்த 8 இசட் ஸ்கொயர் இந்த குவாஷன் டெஸ்ட்ல மேல போடுவோம் 8 இசட் ஸ்கொயர் இப்போ போட்ட 8 இசட் ஸ்கொயரால லெஃப்ட் சைடுல இருந்து பாருங்க அந்த ரெண்டு டேர்மையும் வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோம் 8 இசட் ஸ்கொயர் இன்டு 3 இசட் எவ்வளவு வரும் 8 3 இசட் வந்து உங்களுக்கு 24 இசட் இன்டு இசட் ஸ்கொயர் இசட் கியூப் ஃபர்ஸ்ட் டம் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது சேம் டம் தான் வரும் நெக்ஸ்ட் 4 into 8 is a square. 8 4 sir, another plus 32. 4 into is a square. We have to is 4 is a square. 32 is a square. And 8 4 sir, we have 32. Variable we have to is a square. Okay. Next is simple change. What is it? Change coming here. We have minus. We have plus. Minus. First term we have to cancel. We have 14 is a square. Minus 32 is a square. Is a square. We have to cancel. Problem. minus 32 is a square plus 14 is a square அப்படி சப்ட்ராக்ட் பண்ணா பார் ஆஃப் 12 12 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணா 8 இங்க 2 இருக்குல 2 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 1 18 னா
என்ன இருக்குன்னா minus 18 ஏன்னா இதுல 32 வந்து minus இருக்கு அப்ப minus 18 is square next ஒரு டம் வந்து நம்ம டவுன் பண்ணிடலாம் minus 18 is சேம் மாதிரில இங்க இருக்குற ஃபர்ஸ்ட் டம் இங்க இருக்குற ஃபர்ஸ்ட் டம் ஆல நம்ம டிவைட் பண்ணிடலாமா டிவைட் பண்ணுங்க என்ன வரும் உங்களுக்கு minus 18 is square is divided by 3 is 3 டேபிள் ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் 13 is 3 63 सर 18 और इज दैट और इज दैट क्या सर आजे रिमेनिंग என்ன சார் இருக்கு -6 இஸ் இருக்குங்களா -6 இஸ் இருக்கு இத வந்து இங்க क्वेश्चन ல எழுதி கொண்ட -6 இஸ் இருக்கு அப்ப போட்டா -6 இஸ் இருக்கால லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு டம்மை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் -6 3 63 சார் -18 இஸ் இருக்கு இஸ் இஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் +4 -6 இஸ் இருக்கு எவ்வளவு வரும் 64 சார் -24 is a simple change பண்ணுங்க ரெண்டு மே மைனஸ் ல இருக்கு அத ப்ளஸ் போட்டலாமா ப்ளஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டம் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிச்சு இப்போ -18 is இருக்கு +24 is இருக்கு ஒன்னு ப்ளஸ் பையா இன்னும் வந்து மைனஸ் ல இருக்கு அப்ப சப்ட்ராக்ட் பண்ணலாமா +24 ல 18 சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 6 வரமா +6 is இன்னும் ஒரு டம் இருக்கு அத டவுன் பண்ணுங்க என்னது கான்ஸ்டன்ட் டம் प्लस 18 सेम मॉडल है நாம டிரைவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டம் வந்து டிரைவ் பண்ணுங்க 6z-ஐ நீங்க 3z ஆல நீங்க டிரைவ் பண்ணீங்க z கேன்சல் 13 is 3 23 is 6 என்ன 2 சார் +2 ஆ அந்த +2 வேற क्वेश्चनல எழுதிடுங்க அப்ப போற +2 ஆல லெஃப்ட் சைடுல இருக்க ரெண்டு நம்பரமே நாம வந்து பார்க்கலாம் 2 into 3z 6z ஆ நெக்ஸ்ட் 4 into 2 4 சார் प्लस 8 नेक्स्ट सिंबल हम चेंज பண்ணலாம் இங்க மைனஸ் போடுறோம் இங்க ப்ளஸ் இருக்கு மைனஸ் போடுறோம் 6z 6z உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு இப்ப நம்பர் 18 ல இருந்து 8 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க என்னது 18 மைனஸ் 8 10ங்களா ப்ளஸ் 10 மற்றும் சமோடைய क्वेश्चन வந்து என்னது உங்களுக்கு 8z ஸ்கொயர் மைனஸ் 6z ப்ளஸ் 2 இப்ப ஆன்சர் எடுங்க क्वेश्चन இக்குவல் டு 8z ஸ்கொயர் மைனஸ் 6z प्लस टू तो रिमेंडर इक्वल टे प्लस रिमेंडर रिमेंडर इक्वल टे प्लस टेन अब इन समरी का पाते हैं हाँ ये रहने दो दो पाल नाम ही लगे फर्स्ट पाल नाम ही लगे बोलते पी ऑफ एक्स सेकंड पाल नाम ही लगे ना ठीक है क्यू ऑफ एक्स तो ठीक होगा द पहले पाल नाम ही लगे बोले यों डिवाइस कर लेंगे ठीक है ठीक है therefore 24z cube நீங்க 3z ஆக டிவைட் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாமா 13 is 3 83 sir 24 4z கேன்சல் ஆச்சு நான் மீதி வந்து z ஸ்கொயர் இருக்கும் இந்த 8z ஸ்கொயர் மேல வந்து போடுங்க क्वेश्चन பேஸ்ல இந்த 8z ஸ்கொயர் ஆல ரெண்டு டம்மை மல்டிப்ளை பண்ணாங்க சார் வரும் உங்களுக்கு 83 sir 24 z ஸ்கொயர் z cube நெக்ஸ்ட் 8 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 84 sir வந்து உங்களுக்கு plus 32z ஸ்கொயர் சிம்பிள் சேஞ்ச் பண்றீங்க ப்ளஸ் இருக்கு மைனஸ் போடுவாங்க இங்க ப்ளஸ் இருக்கு மைனஸ் போடுவாங்க ஃபர்ஸ்ட் டம் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு ப்ளஸ் 14z ஸ்கொயர் வந்து மைனஸ் 32z ஸ்கொயர் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன சார் வரும் மைனஸ் 18z ஸ்கொயர் நெக்ஸ்ட் டிவைட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்க டம் வந்து டவுன் பண்ணிடுங்க பக்கத்துல என்ன டம் இருக்கு மைனஸ் 18z ஆ ஏ டவுன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுமோ இந்த ப்ரோசிஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே ஃபாலோ பண்ணலாம் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டம் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டம் வர நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டம் என்ன இருக்கு -18z² -3z -18z² நீ 3z ஆல டிவைட் பண்ணா 13 is 3 63 சார் 18 z ஒரு z கேன்சல் இன்னும் என்ன சார் இருக்கும் -6z ஃபர்ஸ்ட் டம் -6z மேல போடுங்க 6 ஆல நம்ம பண்ணுங்க 63 சார் வந்து -18z² 64 சார் -24z சிம்பிளா சேஞ்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டம் என்ன ஆகும் கேன்சல் ஆகும் प्लस 24z लगे 18z का सब्ट्रैक्ट करना 6z मीन ये तो और टर्म और 18 हम डाउन பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டம் அத டிவைட் பண்ணலாம் 6z-அ நீங்க 3z ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் வந்து 2 வரும் அந்த 2 மேல வந்து 2 ஆல வந்து பண்ணுங்க 2 3 சார் 6z 4 2 சார் வந்து 8 சிம்பிளா சேஞ்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டம் கேன்சல் 18 வந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 10 4 plus 8 18z² -6z plus 2 ரிமைண்டர் வந்து என்னது உங்களுக்கு 10 சரிங்களா பாக்கலாம் இதே மாடலுக்கு ஒரு சம்மர் இருக்கு மற்ற வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்